எல்லாருக்கும் முத்து த சூப்பர் டாக் சேனலோட இன்னொரு வீடியோக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு பாப்புலரான ப்ரீடோட ப்ரீட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதே போல் அதனோட குவாலிட்டிஸ், அதே போல் அதனோட பப்பியை வந்து பார்த்து எப்படி வாங்கிறதுன்றதோட ஒரு பேசிக் டியூட்டோரியல் வீடியோ தான் இது. இதில் இருக்கிற ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ், நான் சொல்ல போகிற ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துருக்கிறதோ இல்லை கேள்விப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன், உங்களோட ப்ரீடரோ இல்லை நீங்கள் வேறு படித்து பார்த்துருக்கிற இன்ஃபர்மேஷனோ கூட மேட்ச் ஆகணும்ன்ட்டு கட்டாயம் கிடையாது. ஹவெவர், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ரிசர்ச் பண்ணிட்டு தான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் கொண்டு வரேன். இந்த வீடியோவில் இருக்கிற ப்ரீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அமெரிக்கன் கெனல் கிளப் அப்படின்ற ஒரு டாக் ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒரு பைபிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கிற ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் மூணு பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். அந்த அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வந்து எதுக்காக ப்ரீட் பண்ணாங்க, அந்த மாதிரி அதனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், நாயோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது வந்து ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் ஒரு பக்கா ஜெர்மன் ஷெப்பர்டாக இருந்தால் அதுக்கு வந்து என்னென்ன ப்ரீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், அதாவது ஃபிசிக்கல் ட்ரெய்ட்ஸ் என்னென்ன இருக்கணும், அது வந்து செகண்ட் பார்ட். மூணாவது பார்ட் வந்து உங்களுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பியை வந்து எப்படி அழகாக பார்த்து வாங்கலான்றதை பற்றி கொஞ்சம் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு தரேன். இன்பிட்வீன் நீங்கள் ஏதாவது பார்ட்டுக்கு ஜம்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டைமிங் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்ஷனுக்கு வந்து ஜம்ப் ஆகி போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெர்மன் ஷெப்பர்டோட ஹிஸ்டரி பார்க்கலாம். ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு பேர் கேட்டாலே நமக்கு தெரியும், ஜெர்மனிலேருந்து தான் வந்திருக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு. ஸோ இந்த ப்ரீடு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணிட்டு வந்தது வந்து ஒரு கேப்டன் வான் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த ப்ரீடை வந்து ப்ரீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, இந்த மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள தான் ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டை வந்து எதுக்காக ப்ரீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடு மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை வந்து ப்ரீட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் அதனாலேயே ஒரு ஒர்க்கிங் ப்ரீடு. ஒர்க்கிங் ப்ரீட் பார்த்தீங்கன்னா, நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி, நம்ம கூட ஒத்துழைச்சு வேலை பண்ணி சப்போர்ட் பண்ணி தரதுக்காக ப்ரீட் பண்ணிட்டு வந்த ஒரு ப்ரீடு. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அவர் வந்து ப்ரீட் குவாலிட்டிஸை வந்து மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி, எந்த மாதிரி இது ஷெப்பர்டிங் ஜாபுக்கு வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவர் கொண்டு வர பார்த்துருக்கார் ஜெர்மன் ஷெப்பர்டில். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டோட மெயின் குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, இட் இஸ் ஹைலி இன்டெலிஜென்ட். புத்தி வந்து இந்த ப்ரீடுக்கு வந்து ரொம்ப அதிகம். பாயிண்ட் நம்பர் 2, இந்த ப்ரீடு வந்து ஹைலி லாயல், அதாவது அதனோட தன்னோட ஓனர்கிட்ட வந்து அவ்வளோ விசுவாசமாக இருக்கிற ஒரு ப்ரீடு தான் ஜெர்மன் ஷெப்பர்ட். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹைலி எனர்ஜெட்டிக், அதாவது இது ஒரு ஒர்க்கிங் ப்ரீடாக கொண்டு வந்ததுனாலேயே அதனோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பப்பி கூட டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் அதை விளையாட வைக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா, மேபி ஜெர்மன் ஷெப்பர்ட் உங்களோட வீட்டுக்கு கரெக்டான பப்பியாக இருக்காது. இந்த ப்ரீடு வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனாலே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அதை நிறைய கமாண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அதே போல் இதனோட ஹிஸ்டரியில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனோட பேர் ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து ஜெர்மனியில் ஜெர்மன் ஷெப்பர்டாக இருந்தாலும் பிரிட்டனில் வந்து அதை அல்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட டாக் லவர்ஸ் இன் பிரிட்டன் அதை வந்து அல்சேஷன் தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அல்சேஷனும் ஜெர்மன் ஷெப்பர்டும் வேறு வேறு ப்ரீட் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ட்ரூத் இஸ் தட், வேர்ல்டு வார் 1 எல்லாம் நடந்த டைமில் வந்து ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் ஆகாது. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து கொஞ்சம் ஜெர்மன் டச்சாக இருக்கிறதுனால அவங்க வந்து அது அல்சேஷன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதே தான் இன்றைக்கும் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இதை வந்து ஒரு ஷெப்பர்டிங் டாகாக வந்து கேப்டன் வான் ப்ரீட் பண்ணிட்டு வந்தாலும், காலம் போக போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஷெப்பர்டிங் டாக்ஸோட நெசசிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது. அப்போ அவர் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா, கேனைன் யூனிட்ஸுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு ப்ரீட் ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தார். கேனைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஃபோர்ஸஸ், அதாவது ஸ்னிஃபிங் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால போலீஸ் ஃபோர்ஸஸில் வந்து ட்ரக்ஸ், அதேமாதிரி பாம்ப் டிடெக்ஷன், இந்த மாதிரி போலீஸுக்கு தேவையான ஜாப் டியூட்டிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த, அதாவது கேனைன் யூனிட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருந்தது இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்பவே லாயலாக இருக்கிறனால போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கு வந்து அந்த ஆட்ரிபியூட் வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. பார்ட் 1 வந்து ஜெர்மன் ஷெப்பர்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பேசணும், அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன்.
ஸோ அந்த ஹிஸ்ட்ரி அது அவங்க ப்ரீட் பண்ண கேப்டன் வான் ப்ரீட் பண்ணி கொண்டு வந்தது வந்து ஒரு ஒரு சில ஃபிசிக்கல் ட்ரேட்ஸு கூட இருந்தாகணும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ட்ரேட்ஸ் என்னென்ன, அமெரிக்கன் கெனல் கிளப் வந்து என்னென்ன ஃபிசிக்கல் ட்ரேட்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, அது வந்து நம்ம இந்த செக்ஷனில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டோட இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயந்தான் அவங்களோட வந்து ஸ்லோப்பிங்காக இருக்கிற ஒரு பேக்லைன், அதாவது இந்த வித்தர் ஷோல்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே ஹிப்பு வரைக்கும் அப்படியே அது ஸ்லாண்டிங்காக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டாண்டிங் போஸ்டர் தான் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு அமெரிக்கன் கெனல் கிளப் சொல்லுது. அதே போல் இந்த டாகை பார்த்தாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு இமேஜ் வந்து இட் இஸ் அ வெரி மஸ்குலர் டாக், அதாவது ஸ்ட்ராங் ஒர்க்கிங் ப்ரீடாக இருக்கிற ஆல்மோஸ்ட் ஆல் டாக்ஸ் மஸ்குலராக தான் இருக்கும். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் இஸ் நோ எக்ஸெப்ஷன், இதுமே வந்து ரொம்பவே மஸ்குலராக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ப்ரீடுக்கு வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஃபேஸ், ஃபேஸில் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ரெண்டு மூணு விஷயம் வந்து நமக்கு தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்து அதனோட இயர்ஸ், இயர்ஸ் பார்த்திங்கன்னா பாயிண்டிங் அப்வர்ட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ லேபரடார்ல எல்லாம் பார்க்குற மாதிரி டவுன்வர்ட்ஸாக ஃபேஸுக்கு ஒட்டி தொங்கிக்கிட்டு எப்போவுமே இருக்காது, எப்போவுமே பாயிண்டடாக ட்ரையாங்குலர் ஷேப்பில் மேலே பார்த்து தான் இயர்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக எல்லா ஜெர்மன் ஷெப்பர்ட் பியூர் ப்ரீடாக இருந்தால் அப்படி தான் இருக்கணும். அதே போல் அதனோட ஐஸ் பார்த்திங்கன்னா நல்ல லார்ஜாக கிளியராக ஜென்டிலாக இருக்கிற ஐஸாக தான் இருக்கும். அதே போல் அதனோட ஃபேஸ் அதாவது மூக்கு அந்த போர்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பிளாக்காக தான் இருக்கணும். அதே போல் நான் இது ஒரு ஒர்க்கிங் ப்ரீடுன்னு சொன்னதுனாலே வந்து இதுக்கு வந்து இந்த ஹெட்டோட ஸ்கல் போர்ஷன், ஸ்கல்லு மசில் மசில்லாம் அந்த மூக்கோட போர்ஷன் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் ஜாடாக தான் அது இருக்கணும். இதனோட டீத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே 20 பல்லு, அதே போல் கீழே 20 பல்லு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் சொன்ன மசில் போர்ஷன். இந்த மசில் போர்ஷன் பார்த்தீங்கன்னா மோரோர்லெஸ் அதனோட ஸ்கல்லுக்கும் இதுக்கும் மோரோர்லெஸ் சேம் லென்த்து தான் இருக்கும். அதே போல் இது ஒரு ஒரு பேரலல் லைனாக தான், இதுக்கு ஒரு லைன் இதுக்கு ஒரு லைன் போட்டிங்கன்னா அது ஆல்மோஸ்ட் பேரலாக தான் இருக்கும். அதனோட ஸ்கல்லும் அதனோட மசிலும் வந்து ஆல்மோஸ்ட் பேரலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனோட அடுத்த ப்ராமினன்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அதனோட வித்தரோட ஹைட், அதாவது நார்மலி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸுக்கு வரக்கூடிய ஹைட்டு வந்து மேலே இருந்தால், அதாவது இந்த ஹைட்டு சொல்கிறேன் ஷோல்டர் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஹைட்டு வந்து அப்ராக்சிமேட்லி 24 to 26 inches வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலேயும் இருக்காது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் நம்ம லோக்கலாக வாங்குற ப்ரீட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், பட் ஹவெவர் பியூர் ப்ரீடாக இருந்தால் சர்டிஃபைடு பப்பியாக இருந்தால் ஐ மீன் சர்டிஃபைடு அடல்ட் டாகாக இருந்தால் இதனோட மேலாக இருந்தால் 24 to 26 inches ஷோல்டர் ஹைட்டு வரும். அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தால் 22 to 24 inches ஹைட்டு வரும்னு அமெரிக்கன் கெனல் கிளப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சொல்லுது. அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஜிஎஸ்டிஸோட பின்னாடி இருக்கிற கால். ஜெர்மன் ஷெப்பர்டோட பின்னாடி இருக்கிற கால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே திக்காக மஸ்குலராக தான் இருக்கும். அதாவது மேலே இருக்கிற போர்ஷனும் கீழே இருக்கிற போர்ஷனும் ஆல்மோஸ்ட் சேம் லெங்க்த்தில் தான் இருக்கும், அந்தளவுக்கு மஸ்குலராக இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து ரன்னிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் வந்து காலால் கொடுக்க முடியுது. இந்த டாகோட ஓவரால் போஸ்டர் நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி நெஞ்சை விரிச்சுக்கிட்டு, அதாவது இந்த செஸ்ட் போர்ஷன் வந்து எப்போவுமே அப்பா ஜம்முன் ஒரு ராஜா மாதிரி நடந்து வர ஒரு டாகு தான் இது. ரொம்பவே எலிகண்டாக இருக்கிற ஒரு போஸ்டர் வந்து இந்த டாகுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து டெயில். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸோட டெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப புஷியாக லாங்காக இருக்கும். அதே போல் அந்த டெயிலில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதனோட டெயிலோட கர்வேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப சுருண்டுக்கிட்டு இருக்காது. அதாவது நம்ம நாட்டு நாயோடலாம் பார்க்குற மாதிரி இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி ரொம்ப சுருண்டுக்கிட்டு கண்டிப்பாக இருக்காது, கொஞ்சம் கர்வேச்சர் வந்து அக்செப்டபுள் தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதனோட வேர்ட்டிக்கல் பார்க்கும்போது அந்த வேர்ட்டிக்கலுக்கு மேலே வந்து இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி இந்த லைனுக்கு மேலே வந்து அதனோட கர்வேச்சர் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஸ்டாண்டர்டில் வர்றது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டோட கலர் வேரியன்ஸ். ரொம்ப காமனாக நம்ம ஊரில் எல்லாம் பார்க்குற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் டேன் தான் வருது. இதில் ப்ரீட் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற கலர்ஸ் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. அதே போல் ஹவெவர் கொஞ்சம் கலர் வேரியன்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் ரெட்டிஷ் டேன், பிளாக் அண்ட் ரெட்டிஷ் டேன்,
அதே போல் கொஞ்சம் பிளாக்கு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் சில்வரிஷாக வர மாதிரி கலர்ஸ் அதெல்லாம் வந்து அக்செப்டபுளான கலர்ஸ் தான். ஹவ்எவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட்டாக இருக்கிற ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து இட் இஸ் நாட் பியோர் ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு ரூல் வந்து வச்சுருக்காங்க. அதே போல் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிற ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் கிடையாது அப்படின்ற ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்குது. ஃபுல் பிளாக்காக இருக்கிறதுமே வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் தான், பியோர் ப்ரீட் தான். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸுக்கு வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ், அதாவது மோஸ்ட்லி பேக்கில் வந்து இந்த முதுகு போர்ஷனில் வந்து ஒயிட் ஹேர் ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கிறது அந்தளவுக்கு ப்ரிஃபர்டு கிடையாது. ஹவெவர் இந்த நெஞ்சோட போர்ஷன்லேயும் கால்லேயும் பாஸ்லேயும் அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருந்தால் இட் இஸ் ஓகே, இல்லாமல் இருந்தால் இட் இஸ் ப்ரிஃபரபிள், இருந்தாலும் இட் இஸ் ஓகே. ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரீட் ஸ்டாண்டர்டில் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக மார்க்கெட்டில் கன்ஃபியூசிங்காக போயிட்டுருக்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதனோட கோட். நார்மலாக மார்க்கெட்டில் பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் கோட்ஸ் இருக்கிறதா பேசிப்பாங்க. அதாவது ஜெர்மன் ஷெப்பர்டோடைய ஷார்ட் ஹேர் கோட், அதே போல் மீடியம் சைஸ் ஹேர் கோட், அதே போல் புஷ் கோட் ஆர் லாங் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் ஷெப்பர்டோட ப்ரீட் ஸ்டாண்டர்ட், அமெரிக்கன் கெனல் கிளப் சொல்கிற ப்ரீட் ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸுக்கு பொதுவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியற மாதிரி ரெண்டு டைப் கோட் வரும். ரெண்டு டைப் கோட்னால் எவ்ரி டாக் வில் ஹாவ் அ டபுள் கோட், அதாவது உள்ள ஒரு சின்ன ஒரு கோட், அதாவது ரொம்ப திக்க குட்டி குட்டியாக இருக்கிற ஹேர் வரும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற ஹேர் தான் வரும். இந்த ஹேர் கோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக ரொம்ப புஷியாக இருக்கிற டாக்ஸ் வந்து இட் இஸ் அ டிஸ்குவாலிஃபிகேஷன். ஆக்சுவலி ரொம்ப சில்கியாக ரொம்ப லாங்காக ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து ஹேர் இருக்கக்கூடாது, கோட் இருக்கக்கூடாது. இவங்களோட கோட்டு வந்து இவங்களோட முடி வந்து கொஞ்சம் ஹார்ஷாக கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது. லாங் ஹேர், ரொம்ப லாங் ஹேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒன்று ரெண்டு எக்ஸெப்ஷன்ஸ் வந்து அமெரிக்கன் கெனல் கிளப் சொல்லுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட நெக்கு போர்ஷனில் வந்து கொஞ்சம் லாங்காக ஹேர் இருந்தாலும் இட் இஸ் நாட் அ டிஸ்குவாலிஃபிகேஷன். அதே போல் ஃப்ரண்ட்டு காலும் சரி பின்னாடி காலும் சரி பேக் சைடில் காலோட பேக் சைடில் வந்து கொஞ்சம் லாங் ஹேர் இருந்தாலும் இட் இஸ் நாட் அ டிஸ்குவாலிஃபிகேஷன், இட் இஸ் அக்செப்டபுள். ஹவ்எவர் இந்த பாடி போர்ஷனில் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதனோட இயர்ஸுக்குள்ளேயும் வந்து ரொம்ப லாங் ஹேரெல்லாம் இருக்கக்கூடாது. ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸோட பேக்கு வந்து ஸ்லோப்பிங்காக இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்ட். ஆனால் இது ஷோலைன் ப்ரீடோட மெயின் கேரக்டரிஸ்டிக் தான் இந்த அளவுக்கு ஸ்லோப்பிங் இருக்கிறது. ஒர்க்லைன் ப்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்லோப்பிங் இருக்காது. பட் ஹேவிங் செட் தட், ஸ்லோப்பிங் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் தான். ஜெர்மன் ஷெப்பர்டோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனோட நட, ஒரு ராஜ நடன்னு சொல்லலாம் இல்லையா. அவங்க வந்து இதை வந்து ஆக்சுவலி கேட் அப்படின்பாங்க இங்கிலீஷில், GAIT. அவங்க வாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை எடுத்து வைக்கிறது வந்து ரொம்பவே ஃப்ரீயாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதே போல் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு டைப் ஆஃப் ட்ராட்டிங் தான் அவங்களுக்கு இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரீடை பற்றி நம்ம புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய டிசீசஸ். இந்த டாக் வந்து இட் இஸ் அ லார்ஜ் ப்ரீட், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதனாலேயே வந்து இவங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்பிளேஷியா, அதாவது ஹிப்பில் ஹிப் டிஸ்பிளேஷியா அப்படின்னு ஒரு நோய் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே போல் எல்போ டிஸ்பிளேஷியா அப்படின்ற ஒரு நோய் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம். அதே போல் இவங்களுக்கு வந்து ஹெல்த் டீஜென்ரேட்டிவ் மைலோபதி அப்படின்ற ஒரு டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப அதிகம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மூணாவது செக்ஷன், அதாவது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பியை வந்து நம்ம எப்படி பார்த்து வாங்கலான்றது தான். இந்த செக்ஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செக்ஷன் 2 பார்த்துருக்கேன். ஏன்னா செக்ஷன் 2ல நான் ஒரு அடல்ட் ஜெர்மன் ஷெப்பர்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வாங்க போகிற பப்பியோட பேரண்ட்ஸ் அதனோட அப்பாக்கும் அம்மாக்கும் இருந்தால் மட்டும்தான் உங்களோட பப்பி நீங்கள் வாங்க போகிற அந்த லிட்டரில் உண்டான பப்பிக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த செக்ஷன் 2 பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களோட அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கரெக்டாக வர அப்பாவும் அம்மாவும் தானான்றது வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பப்பியை பார்க்குறோம். பப்பியை பார்க்கும்போது ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி அவங்களோட காது ரெண்டுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பப்பியாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து இவங்களோட இயர்ஸ் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஹவெவர்
கொஞ்சம் பெருசாக ஆக அவங்களோட இயர்ஸ் வந்து அப்ரைட்டாக மாறிடும். இதில் நீங்கள் ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட பேரண்ட்ஸோட காது வந்து மேபி இட் வில் ஃபோல்டடாக இருக்கலாம். அவங்க வந்து அதை க்ராப் பண்ணி, இந்த டாபர்மேனுக்கெல்லாம் க்ராப் பண்ணுற மாதிரி க்ராப் பண்ணி அப்ரைட்டாக ஸ்டாண்டப் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி இருந்தால் இட் இஸ் அ டிஸ்குவாலிஃபிகேஷன். அடுத்தது நம்ம பப்பியில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனோட நோஸ். நோஸ் வந்து டார்க்காக பிளாக் கலராக தான் இருக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் ஒரு பப்பியோடது. அதே போல் இந்த பப்பி வந்து அதனோட லெக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக திக்காக தான் இருக்கணும். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரீடாக இருக்கிறதுனாலேயே அவங்களோட லெக்ஸு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக தான் இருக்கணும். அதே போல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனோட ஸ்டாண்ட்ஸ். இப்போ முன்னாடி அடல்ட் டாகோட அந்த ஒரு போஸ்டர் பார்த்தோம் இல்லையா, மோர் ஓர்லெஸ் அந்த போஸ்டர் பப்பிக்கும் இருந்தால் மட்டும்தான் அது பெருசாகும்போது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு போஸ்டர் பப்பிக்கு டெவலப் ஆகும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே போல் இவங்களோட கோட்டு பார்த்திங்கன்னா டபுள் கோட்டாக இருக்கணும். அதாவது உள்ளே சின்ன சின்ன முடியும், அதே போல் வெளியே இருக்கிறது வந்து ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸாக ஃபரியாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. நல்லா நம்ம இந்தியன் ஸ்பிட்ஸுக்கெல்லாம் பார்க்குற அளவுக்கு லாங்காக இவங்களோட கோட் இருக்காது. இருந்தாலும் ஒரு மீடியம் கோட் வந்து அக்செப்டபுள் தான். அதே போல் அவங்களோட கோட்டு வந்து ரொம்ப சில்கியாலாம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த காதோட நடுவில் இருக்கிற கேப்பு வந்து நார்மல் டாக்ஸ் இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப பெரிய கதை இருக்க, அதாவது ஸ்கல்லில் இருக்கிற கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ரெண்டு காதுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அதனோட டெயில். பப்பியோட டெயில் அடல்ட்டோட டெயில் போலவே ரொம்பவே புஷியாக, ரொம்ப லாங்காக, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸ்லைட் லெவல் ஆஃப் கர்வேச்சர் வந்து அக்செப்டபிள் தான். ஆனால் ஒரு நாட்டு நாய்க்கு இருக்கிற அளவுக்கு ஒரு கர்வேச்சர் வந்து இந்த பப்பீஸுக்கு வந்து இருக்காது. கலர் காம்பினேஷன்ஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பிளாக் அண்ட் ப்ரௌன், அதே போல் ரெட்டிஷ் ப்ரௌன் அண்ட் பிளாக், சம்டைம்ஸ் ஃபுல்லாக பிளாக்காக வரும். அதே போல் ஒரு 4-5 கலர் காம்பினேஷன்ஸில் மட்டும்தான் வரும். ஹவைவர் சம்டைம்ஸ் இந்த பப்பீஸில் வந்து ஒயிட் மார்க்கிங்ஸ் வரலாம். அது டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் அக்செப்டபிள். ஆனால் இந்த முதுகு போர்ஷனில் எல்லாம் வந்து ஒயிட் ஹேர்ஸு, ஒயிட் மார்க்ஸ் எல்லாம் வந்து அக்செப்டபிள் கிடையாது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது வந்து அமெரிக்கன் கெனல் கிளப்போட ப்ரீட் ஸ்டாண்டர்ட், ஜெர்மன் ஷெப்பர்டோட ப்ரீட் ஸ்டாண்டர்டோட ஃபீச்சர்ஸ் தான் மோஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் எனக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கவர் பண்ண முடியலை. அதனால் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் கெனல் கிளப்போட ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரீட் ஸ்டாண்டர்டோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக படித்து பார்த்துருங்க. அதை படித்து பார்த்தாலே நமக்கு ஜெர்மன் ஷெப்பர்டோட ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸோட ஓரளவுக்கு ஐடியா கண்டிப்பாக வந்துடும். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோட ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்யூ. திரும்பவும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நான் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.